கட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கோல்டு, இது 2012 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஜின் பிளாக் தான் உடஞ்சிருச்சு. இப்போ நான் இது வந்து கட்டி தான் இழுத்துன்னு வந்தாங்க, டோ பண்ணிட்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து வந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், ஒரு வண்டியோட வந்து ஃபால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து நம்மளுடைய கேர்லெஸ்னால தான் வரும்ட்டு. இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் தான். ஒரு வண்டியை வந்து நிற்க வச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா மிக ரொம்ப ஒரு பெரிய தப்பு. ஏன்னா ஒரு அது ஒரு ஃப்ளை ரன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்கறது. எப்போவுமே ஐடிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 RPM்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏசிக்கே, ஆல்டர்னேட்டருக்கு, பவர் ஸ்டேரிங்கு, இந்த மாதிரி மூணு எக்யூப்மெண்ட்டை உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு 1000 RPM இருக்கும். அதேமாதிரி ரன்னிங்கில் வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டணும், அதாவது ஒரு கியரை இழுத்து ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நிற்க வச்சு ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினில் வர பார்ட்டுங்க எல்லாமே வந்து ஒரு மேனுவலாக ஃபிட் பண்ணுற பார்ட்டுங்க தான். அது என்ன ஆகுனா உங்களுக்கு ஓவராக ரைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு போல்ட்டு கூட கட் ஆகிடும், இல்லை லூஸ் ஆகும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஒரு ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டர் ராடே வந்து உங்களுக்கு உடஞ்சிருச்சு. அது உடஞ்சது இல்லாமல் அந்த கனெக்டர் ராடு வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கோட சைடு வாலில் வந்து உங்களுக்கு உடச்சி வெளியே வந்துடுச்சு. அதுதான் இதில் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தப்பு நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டவங்கள நான் சொல்லலை, ஏன்னா எல்லாரும் வந்து நினைக்கிறாங்க அவங்கள ஒரு ஸ்மூத்தாக ஓட்டணும் அப்படின்ட்டு நினச்சி அவங்க வந்து ஒரு கியரை வந்து டவுன் பண்ணாமல் அதே கியர்லேயே அவங்க ஓட்டுறாங்க. இப்போ ஒரு 5வது கியர்னால் அந்த கியருக்கு தேவையான ஸ்பீடு போகாமல் அவங்க அதை ஒரு தேர்டு கியர் போகிற ஸ்பீடை வந்து 5வது கியர்லேயே ஓட்டுறது, இல்லை 4th கியர் போகிற ஸ்பீடை வந்து 5வது கியர்லேயே ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கனெக்டர் ராடுக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும். அப்போ அந்த கனெக்டர் ராடு வந்து அதனாலேயே உங்களுக்கு போல்ட்டு கட் ஆகும். எப்போவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு அந்த குறிப்பிட்ட கியரை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இந்த வண்டியில் வந்து ப்ராப்ளம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட இன்ஜினை நான் டவுன் பண்ணிட்டேன், இப்போ வண்டி உள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுமோ கோல்டோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 407 இன்ஜினோட ஈக்குவல் தான் இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய இன்ஜினு, அதோட ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இப்போ இந்த இன்ஜினில் வந்து அதேமாதிரி இந்த உள்ள எப்போவுமே இன்ஜினை நீங்கள் இறக்கும்போது அந்த ஒயரிங் கிட்டே வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. ஏன்னா ஒயரிங் கிட்டு சரியாக இல்லைன்னா அது இன்ஜினை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஏதாவது எர்த்தோ கிரவுண்டு உங்களுக்கு டச் ஆகி உங்களுக்கு மெல்ட் ஆகும். அதனால் எப்போ நீங்கள் கழட்டும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங் சர்க்கியூட்டை கழட்டினதுக்கப்புறம் திருப்பி மாட்டும் போது கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு இன்ஜின் பிளாக்கை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இன்ஜினை தான் நான் ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக பிரிக்க போகிறேன், டிஸ்மெண்டிங் பண்ணுறேன். உங்களுக்கு உடஞ்ச இடம் எதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க இந்த கனெக்டரோட போல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகி தான் வெளியே வந்து உடஞ்சிட்ருக்கு. இந்த பிளாக்கு எப்போவுமே பிளாக்கை வந்து நீங்கள் இதே பிளாக்கை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதை வந்து நான் வெல்ட் அடித்து தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து இதே பிளாக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு மெயினாக ஒன்றே ஒன்று பார்க்கணும், அந்த பிளாக் வந்து ஆயில் லைனை எதுவும் டச் ஆகக்கூடாது நீங்கள் வெல்டிங் பண்ணுற இடம். ஏன்னா உங்களுக்கு வேறு பிளாக்கை வாங்கி நீங்கள் ரீபோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட இன்ஜினோட நம்பர் எல்லாமே ப்ராப்ளம் வரும். அதனால் நான் இப்போ இந்த பிளாக்கை தான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஜினை ஃபுல்லாக டிஸ்மெண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்டியோட பம்புலாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த சிஆர்டி பம்பும் உங்களுக்கு சிஆர்டி இன்ஜெக்டர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு தண்ணி பட்டதுனாலும் ப்ராப்ளம் வரும், இல்லை உங்களுக்கு மழையில், ஏன்னா இப்போ மழை பெஞ்சின்னு இருக்குது இந்த டைமில் வந்து இதில் நீங்கள் அப்படியே வெளியே திறந்து விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி ஏதாவது ஏறும். ஆனால் இருந்தாலும் பம்பை வந்து ஒரு ரீசெக்கப் ஒன்று பண்ணிவிட்டு தான் நான் போடுவேன். இப்போ நான் உங்களுக்கு பம்பு மட்டும் நான் பம்பு இன்ஜெக்டர் ரயிலை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வால்டோரை ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வால்டோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மவுண்டிங் போல்டு தான் வரும். இது எல்லா மவுண்டிங் போல்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்டோரில் ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் மேனிஃபோல்டாகவும் வரும். இப்போ நான் இந்த வால்டோரை ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கர் ஷாஃப்ட் தான். ராக்கர் ஷாஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 சைஸ் போல்ட் நெட்டு தான் வரும். ஒரு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு வால்டோரும் டைட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் இந்த ராக்கர் ஷாஃப்ட்டை தான் நான் லூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ராக்கர் ஷாஃப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ஜினோட ஆயில் தான் ரொம்ப மெயினானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயிலோட லூப்ரிகேட்டிங்கே இல்லை. இப்போ நான் ராக்கர் ஷாஃப்ட்டை ரிலீஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புஷ்ராடு தான். இதில் வந்து ஒரு சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புஷ்ராடு வரும், அதாவது ஒரு சிலிண்டருக்கு ரெண்டு வால்வு, அதாவது இன்லெட் எக்ஸாஸ்ட் ஒன்று வரும். இதுவே லேட்டஸ்ட் வண்டினா உங்களுக்கு 4 வால்வு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் புஷ்ராடு டைப்பு தான் இது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ராடு வந்து உங்களுக்கு ஒரு வாட்டியும் உங்களுக்கு கழட்டும் போதோ இல்லை மாட்டும் போதோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. இது எதுவும் பெண்டு இருக்கக்கூடாது. இப்போது சப்போஸ் உங்களுக்கு டைமிங் கியர் வந்து ஏதாவது உடஞ்சோ இல்லை டைமிங் கியர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் வராது. சப்போஸ் டைமிங் மாறிச்சுனா கூட உங்களுக்கு புஷ்ராடு தான் பெண்டாகுமே தவிர உங்களுக்கு வால்வெலாம் அவ்வளோ சீக்கிரம் பெண்டாகாது. நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போவுமே ஒரு 2005 CC மேலே இருக்கிற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டைமிங் கியர் தான் வரும். உங்களுக்கு பெல்ட்டும் செயினும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிசி அதிகமாகும் போது அது உங்களுக்கு லோடோட கெப்பாசிட்டியும் உங்களுக்கு என்ஜினோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும்.
அதுக்கு உங்களுக்கு கியர் தான் கொடுப்பாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 cc வரும். இப்போ நான் இதோட புஷ்ராட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நான் இதே சேஃபாக எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட் தான். எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் டைப் ஈஜிஆர் சிஸ்டம் தான் வரும். ஈஜிஆர் வால்வு தான் வரும். இந்த வால்வு தான் உங்களுக்கு உங்களை ஈஜிஆரோட வந்து உங்களுக்கு உள்ளே என்டர் பண்ணுறோம். வேக்கம் டைப் வால்வ் வரும். இந்த வேக்கமோட டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொருகிற மாதிரி வரும். இப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டர் ஏசி கம்ப்ரஸர் ரெண்டுமே உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகிற ஒரே ப்ராக்கெட்டில் தான் வரும். இந்த ப்ராக்கெட்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டோட மவுண்டிங் போல்டை லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஹெட்டு கேஸ்கெட் எப்போவுமே நீங்கள் போடும்போது நீங்கள் புதுசு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு ஹெட்டை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டில் பாருங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்டன் தான் இதில் உங்களுக்கு லாக் ஆகி உடஞ்சிருக்கு. ஆனால் பிஸ்டன் உடையும் போது பார்த்தீங்கன்னா அதோட அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்லேயே கீழே உங்களுக்கு வந்துடும். மேலே எதுவும் வராது. ஏதாவது ஒரு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே கூட அந்த கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லேயே வால்வுலேயே எதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த ஹெட்டை நீங்கள் லைட்டாக உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி மட்டும் நான் உங்களுக்கு வால்வை சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை இதே வால்வே உங்களுக்கு க்ளீன் பண்ணி போட்டு கூட பண்ணலாம். ஏன்னா வால்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேலேயே தான் இருக்குது. இதே வால்வை க்ளீன் பண்ணிவிட்டு கூட நான் உங்களுக்கு பண்ணுறேன். நான் எப்படி இதை இதுக்கப்புறம் உங்களுக்கு முடிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக்கோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் உங்களுக்கு டம்மி பிளேட் ஒன்று வரும். இந்த பிளேட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓல்டு டைப்பு இந்த 407 டைப்பு பிளாக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயில் கூலர் அசம்பிளி இவ்வளோ பெருசாக வரும். ஏன்னா இதோட பாதி இடத்த வந்து பிளாக்கோட பாதி இடம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கூலர் அசம்பிளி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்ஜினோட ஆயில் கூலிங்காக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட்டாக ஆயில் கூலர் வந்து சின்னதாக உங்களுக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு அதுக்கு தான் டம்மி பண்ணி உங்களுக்கு பிளேட் போட்டு வச்சுருக்காங்க. எப்போவுமே நீங்கள் கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணோம். கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணலைன்னா இந்த ரெண்டு டம்மி இந்த மூணு டம்மியை வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிக்கும். அதனால் எப்போவுமே கூலண்ட்டை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த டம்மி எப்போ புதுசு மாற்றாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்கை சார் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபட் டோர் தான். இந்த டேபட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபட் கப்பு இருக்கும் பாருங்கள். இந்த டேபட் கப்பை வந்து உங்களுக்கு பொசிஷனை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு புஷ்ராட்டோட பொசிஷன் எப்படி இருக்குது இல்லை பெண்டாக இருக்கா என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டேபட் டோர் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மவுண்டிங் போல்டு தான் வரும். அதனால் உங்களுக்கு டேபட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வால்வில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை இன்ஜினை நீங்கள் பிரிக்காமல் ராக்கரை டோரை கழட்டாமல் கூட நீங்கள் செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டோர் கொடுப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் டேபட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க இதுதான் அந்த டேபட்டு. இப்போ இது வழியாக கூட நீங்கள் டேபட்டை நீங்கள் ஃபிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூலர் அசம்பிளி தான். இதுதான் ஆயில் கூலர் அசம்பிளி. இப்போ நான் இதோட மவுண்டிங் போல்ட் ரெண்டுத்தையும் நான் லூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிசிவி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் பிசிவி சிஸ்டம் தான் வரும். அதாவது உங்களுக்கு இது பாசிட்டிவ் வென்டிலேஷன் உங்களுக்கு வெளியவே தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் இந்த பிசிவி எடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோர் எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதே பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபாரி 3 லிட்டருக்கு ஒரு கேம்ஷாஃப்டே வந்து உங்களுக்கு வேக்கம் பம்பை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் பம்பு ஆல்டர்னேட்டரே இருக்கிறதுனால இந்த இடத்த உங்களுக்கு டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. பழைய வண்டியிலோட கேம் ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்ட்ரிக் கேம் இருக்கும். இந்த கேம் வந்து உங்களுக்கு கேம் ஷாஃப்டோட சாரி உங்கள் கம்ப்ரஸரி ஏர் கம்ப்ரஸரோட உங்களுக்கு கம்ப்ரஸரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சம்பை தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஒரு என்ஜினோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் பிளாக் உடஞ்சிருக்கு. ஆனால் இந்த சைடில் பாருங்கள் உங்களுக்கு ஆயில் சம்பு தான் உங்களுக்கு டென்ட் ஆகிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பு உங்களுக்கு உடஞ்சிருக்கு. இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பு மாற்றி தான் ஆகணும். ஏன்னா இதோட ஆயில் சம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் கரெக்டாக வராது. மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் ஆயில் சம்பை ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் சம்பை நான் கழட்டிட்டேன். இப்போ பாருங்கள் என்ன ப்ராப்ளம்னு. உங்களுக்கு இந்த கனெக்டராடு தான் உங்களுக்கு வந்து உடஞ்சி உங்களுக்கு லாக் ஆகி உடஞ்சிட்ருக்கு. அதேமாரி மெயின் ஷாப்லேயும் பாருங்கள் ஒரு சின்ன கிராச்சஸ் இருக்குது. இதில் கனெக்ட் ராடில் ஏதோ ப்ராப்ளம் கிடையாது. மீதி கனெக்ட் ராட்லலாம் மீதி மூணுமே நல்லாயிருக்கு. இப்போ கனெக்ட் ராடோட கேப் பாருங்கள். ஃபால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டு உடஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து உங்களுக்கு லோ கியரில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ராடோட போல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஏன்னா கனெக்ட் ராடு தான் வந்து உங்களுக்கு ரொம்ப லோட் ஆகும். உங்களுக்கு வண்டியை கியர் மாற்றாமல் டவுன் பண்ணாமல் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுங்க அதிகமாக வரும். ஏன்னா சில வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஷாஃப்ட் கூட உங்களுக்கு கட் ஆகிடும். எல்லாமே பெரிய ஹெவி லோடு வண்டிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஷாஃப்ட் உங்களுக்கு கட் ஆகிடும் இதே ப்ராப்ளத்துக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டரோட போல்டு கட் ஆகி கேப் கழண்டி உண்டு தான் உங்களுக்கு போய் உங்களுக்கு லாக் ஆகிட்டுருக்கு. அதனால தான் பிளாக் உடஞ்சிக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் எதுவும் உடையல. இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் சில வண்டிங்களை காருங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பிளாக் உடஞ்சிரும். அந்த மாதிரி பிளாக்கை எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் உடஞ்சதுனால இதை வெல்டிங் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு மெயின் ஷாஃப்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் புள்ளியை நான் ரிமூவ் பண்ணி டைமிங் கியர்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஆயில் பம்பை உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பம்பு. இந்த ஆயில் பம்பை ட்ரைவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ஷாஃப்டோட ஒரு கியர் தான் வந்து உங்களுக்கு ஆயில் பம்பை ட்ரைவ் பண்ணோம். இப்போ நான் அந்த ஆயில் பம்பு பார்த்திங்கன்னா மூணு மவுண்டிங் போல் வரும், நான் இப்போ அந்த ஆயில் பம்பை ரிமூவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த கியர் தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேம்ஷாஃப்ட்லேயும் ஒரு கியர் இருக்கும், அதுதான் உங்களுக்கு ஆயில் பம்பை ட்ரைவ் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், என்ஜின் புள்ளியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 41 வரும். இப்போ நான் என்ஜின் புள்ளியை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் கேஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்டோட கியரை வரும், அதேமாதிரி கேமுக்கு பார்த்திங்கன்னா டபுள் கியர் வரும். இப்போ இதை நான் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். கேமியோட கியர் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 சைஸ் உங்களுக்கு அலங்கி வரும். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா கேம் கியரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ஷாஃப்டை ரிமூவ் பண்ணேன்னா இந்த 4 போல்ட்டு நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா கேம்ஷாஃப்டோட உங்களுக்கு அசம்பிளி வெளியே வரும். இப்போ நான் கேம்ஷாஃப்டை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைமிங் கியரை நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கேஸோட இன்னர் ஷீல்டு தான். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கனெக்டர் உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ஜின் ரொட்டேஷன் ஆகாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டரோட எல்லா கேப்பும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ஷாஃப்ட்டை ஃபஸ்ட்டு நான் வெளியே எடுத்துறேன். மெயின் ஷாஃப்ட்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பிஸ்டனும் நம்ம அப்படி தள்ளி வெளியே எடுக்க முடியும். இப்போ நான் மெயின் ஷாஃப்ட்டை வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினை நான் ஃபுல்லாக டிஸ்மாண்டிங் பண்ணிட்டேன் இந்த சுமோ கோல்டோட இன்ஜினை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மிஷின் ஷாப்புக்கு தான் இந்த இன்ஜின் பிளாக் நான் அனுப்புகிறேன். அந்த மிஷின் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வெல்டிங் பண்ணுவாங்க. சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கேலரியோ இல்லை ஆயில் லைன்லையோ பார்த்தீங்கன்னா இது ஏதாவது டச் ஆகிருந்துச்சுன்னா இந்த பிளாக்கை தான் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆயில் லைனில் எதுவும் டச் ஆகல, இது இது வெல்டிங் பண்ணுறதுனால எதுவும் ஆயில் லைனுக்கு எந்த பாதிப்பும் வரலன்னா இதே பிளாக்கே அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த அசம்பிள் பண்ணுற வீடியோவை நான் உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.